ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ. ഓം ആദിത്യയഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ശുക്ര സനയ യക്ഷ രാഘവ കേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 26/7/2019 பிகாரி வருடம் ஆடி மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி. மாலை 4:32 பின்பு தசமி. நட்சத்திரம் பரணி. மாலை 4:24 பின்பு கிருத்திகை. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை. மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சுவாதி விசாகம். கிருத்திகை நாளாகவும் கரி நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 8, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். சாதுவாகவும் சத்தியமாகவும் வாழத் தெரிந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மதியை பயன்படுத்தி நிதியை வரவழைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானும், சுகஸ்தானத்தில் புதன் சுக்கரன் சூரியன் ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும், உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும், கல்வியாளர்களுக்கும், மத போதகர்களுக்கும், பூமி வியாபார உள்ளவர்களுக்கும் சுவாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள்தான் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விஸ்வரூப ஆஞ்சநேயர். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிஷ்ட எழுத்துக்கள் PW. ரசிப்புத்தன்மையும் சிறப்புத்தன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் அப்பட்டமாக விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி சனி பகவான், ஞானகாரகன் கேது பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். நீண்ட நாள் உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டு பயணம் அமையும். நீண்ட நாள் அரசியல் ஆசையும் கலையுலக ஆசையும் நிறைவேறும். ஆஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உண்மைகள் ஊமையாகலாம், ஆனால் உறங்கி போகாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைகுண்ட வாசகர். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் ஆரன், அதிஷ்ட எழுத்துக்கள் FI. தனித்துவத்தை தவற விடாமல் ஜெயித்து காட்டக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறாமை மூலமாக கூட பொறுப்புகள் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் ராகு பகவானும், சப்தமஸ்தானத்தில் சனி பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே நிகழ்கால தேவைகளுக்கு மட்டுமல்லாத எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தன்னம்பிக்கை உள்ளவனுக்குத்தான் கடவுளும் கை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மாங்காடு காமாட்சி அம்மன். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் கரு நீளம், அதிஷ்ட எழுத்துக்கள் BJ. மண்ணையும் பெண்ணையும் மதிக்க தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாதா பிதாவால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழ்நிலை இன்றைய நாளில் உருவாகும். யாரெல்லாம் உங்களை தூரமாக நின்று துரத்தி பார்த்தாங்களோ, ஓரமாக நின்று உரசி பார்த்தாங்களோ, அவங்கெல்லாம் வேகமாக
வந்து இணையக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் உருவாகும். ஹேஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அன்பு என்ற எழுதுகோலால் மட்டுமே வாழ்க்கை புத்தகத்தை எழுத முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லட்சுமி குபேரர், அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் செஞ்சு சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜ்ஐ. கௌரவ வாழ்வையும் கடன் இல்லா வாழ்வையும் நேசிக்க தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகள் சேரக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் கடக ராசியில் இருக்கிறதுனால கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எதிரிகளை வந்து மிகப்பெரிய அளவுக்கு சாதுரியமாக வீழ்த்தக்கூடிய ஒரு சமயோசித புத்திகள் உருவாகும். குடும்பமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும் கச்சிதமான முடிவுகளை நிச்சயமாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பை உயிராகவும் கடவுளை பெரிதாகவும் மதிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரணீஸ்வரர், அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. அழகான தோற்றத்தையும் ஆடம்பர வாகனத்தையும் நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாட்டையும் வீட்டையும் நடுநிலையோடு நேசிக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். திரைத்துறையில் மறைமுகமாக உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிற பாக்கியவான்களுக்கு நல்லதொரு மதிப்பும் நாடறிந்த சிறப்பும் இன்றைய நாளில் உருவாகும். திடீர் பிரபல்யங்கள் உதயமாகக்கூடிய இன்றைய நாளில் மண்ணும் உப்பும் எவ்வளவு முக்கியமோ அதுபோல மன்னிப்பும் முக்கியம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தீர்த்தபாலீஸ்வரர், அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TA. நன்மையான முன்னேற்றங்களை உண்மையாக விரும்பக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலக்கமான சூழ்நிலை விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால நீதித்துறையில் உள்ளவர்கள் நிலையான புகழை சந்திக்க முடியும். தொழில்துறையில் உள்ளவங்க புதிய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு, புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய அமைப்பு, புதிய புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய சிறப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளில் பொறுப்பாகவே அமையும். கடந்த காலங்களில் உத்தியோகத்தில் பணி இடை நீக்கம் செய்யப்பட்ட பாக்கியவான்கள் திரும்ப பணியில் அமரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நம்பி வந்தவர்களையும் நம்பிக்கை தந்தவர்களையும் மறக்காமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குறுங்காலீஸ்வரர், அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. முன் கோபமும் முன்னேற்றமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய நிலையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்து பஞ்சமஸ்தானத்தை பார்க்கறதுனால பல்வேறு வகையில் பண வரவு அதிகரிக்கும். நேர்மையான வகையில் புகழ் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கட்டிட தொழிலில் உள்ளவர்களுக்கும், ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும், கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கும் வரவுகளும் பெருமைகளும் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கஷ்டகாலங்களில் உதவி செய்த அனைவரையும் கடவுளாக மதிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகத்தீஸ்வரர், அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OA.
நடை உடை பாவனையை வைத்து எடை போட முடியாத தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் கடக ராசியில் இருக்கிறதுனால அதிகாரமும் செல்வாக்கும் அதிகமாகும், வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானம் மிகுதியாகும். ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கும் ஆடிட்டர் துறையில் உள்ளவர்களுக்கும் கலக்கமில்லாத வருமானம் கை நிறைய செல்வங்களையும் சேர்க்கக்கூடிய பாக்கியங்கள் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்களை தவற விடாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகாம்பரேஸ்வரர். அதிஷ்டயன் நான்கு, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் PI. தெய்வ பலமும் மனோபலமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலையளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தான அதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் இது நாள் வரையில் இருந்த நோய் தொந்தரவுகள் குறையும். கடந்த காலங்களில் எவ்வளவோ மருத்துவம் எடுத்தும் பெரிய பெரிய மருத்துவர்களை சந்தித்தும் தீராத குறையாத நோய் நொடிகள் இன்றைய நிச்சயமாக குறையக்கூடிய மகத்துவத்தை உணர முடியும். சப்தமஸ்தானத்தில் கலஸ்தரகாரகன் சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சில நேரங்களில் சொந்தங்களை விட எதிரியை நம்புவதே மேல் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமூலநாதர். அதிஷ்டயன் ஒன்பது, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. வலிமையான செயல்களை எளிமையாக செய்து காட்டக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் மாற்று உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவியும் எதிர்பாராத உதவியும் மனதில் அதாவது அடிமனதில் ஆசைப்பட்ட இட மாற்றமும் இன்றைய நாளில் அமையும். கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உறவுகள் மீது நம்பிக்கை வைப்பதை விட உன் மீது நம்பிக்கை கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சீரடி சாய்பாபா. அதிஷ்டயன் நான்கு, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் GJ. எந்த நிலையிலும் சொந்த நிலை மாறாத மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தன் நம்பிக்கையும் தகுதியும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானும் கேது பகவானும் இருக்கிறதுனால விமான பணிப்பெண்ணாக உள்ளவர்களுக்கு மிகுந்த மேன்மைகள் அல்லது பணி உயர்வு தகுந்த பாராட்டு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அதே சமயம் கடல் கப்பல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்த விடுப்பு இன்றைய நாளில் அமையும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ தெரிந்தவன் மனிதனாக இருந்தாலும் வாழ வைப்பவன் இறைவன் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமி வெங்கீஸ்வரர். அதிஷ்டயன் ஒன்பது, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் PW.
நெஞ்சக்கிணைய நேயர்களே, நீங்கள் எந்த தேதியில் ராசியில் லக்னத்தில் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருக்குங்கிறது சத்தியமான உண்மை. அதுவரையில் உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.